நான் ஒரு இந்தியன், என் பேர் உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் சொல்ல போற நாலு பேரை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாசினி, ஆசிஃபா, நிர்பயா, ஜோதி சிங் பாண்டே. இவங்க மட்டும் இல்ல, நமக்கு தெரியாம இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்ட்ட சொல்லணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க இப்ப இல்ல. நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது. இந்த தம் கண்டிப்பா என்ன கொல்லும் எனக்கு தெரியும், ஆனா அவங்கள காப்பாத்த வந்தவங்களே அவங்கள கொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. காப்பாத்த வந்தவங்கன்னா யாரு? தூ, நாம தான். எல்லாருக்கும் எல்லா நாளும் எல்லா வருஷமும் எல்லா மாசமும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர்னு வாழ்த்து சொல்வோம். ஏன் பிறந்த நாளைக்கு கூட ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றோம். ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல, யாரும் சந்தோஷமா இல்ல. இந்தியாவோட மகள்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமையிலையும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தூ, நாம தான். இந்திய நாட்டில் காத்துவான்னு ஒரு இடம், அங்க 8 வயசு பெண் குழந்தைய கற்பழிச்சு கொன்னுட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்ல? இல்ல, இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. எல்லாரும் கஷ்டம்னா அவங்க மதத்தோட புனித தலத்துக்கு போய் அவங்க கடவுள்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்ட இடமே ஒரு புனித தலம், அதுவும் கடவுள் கண் முன்னாடி. அப்போ அது பக்தி கேட்டு போற இடம், ஆனா இப்போ பலாத்காரம் பண்ணப்பட்ட இடம். இப்ப சொன்ன பொண்ணுக்கு 8 வயசு, கொஞ்சம் பெரிய பொண்ணு. ஆனா இப்ப சொல்ல போற பொண்ணு தான் ஒரு பொண்ணுன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாத வயசு. 120 நாள், வெறும் 4 மாசம். முன்னாடிலாம் பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளுவாங்க, ஆனா இப்போ கற்பழிச்சு கொள்றாங்க. இப்ப சொல்ல போறது வக்ரத்தின் உச்சம். ஒரு பெண் தன் வாழ்நாள்ல எத்தனையோ ஆண்களை சந்திக்கிறா, ஆனா அவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட அவ ஒரு படி மேல ஒருத்தவங்க மேல நம்பிக்கையை வச்சிடுறா. இங்க ஒருத்தன் ஒரு பொண்ண அவனோட 4 நண்பர்களுக்கு இரையாக்கிடுறான். கடைசியில அவனும் சேர்ந்து அந்த பொண்ணை இரையாக்கிக்கிறான். அந்த இவன் வேற யாரும் இல்ல, அவளோட நம்பிக்கை, அவங்க அப்பா. நான் மேல சொன்ன 4 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இல்ல, உண்மைதான். கூடவே அன்பு, பாசம், நேசம், மனிதநேயம் எல்லாமும் போயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது, நல்லவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கான முதல் காரணமே நாம தான். இதுக்கெல்லாம் ஆதி அந்தம் சார். ஷார்ட் ரெடி, டேக் போலாமா?
சார், திங்க்ஸ். சிகரெட் வேண்டாம் மீ. ஓகே சார். ரோலிங், ஆக்ஷன். நவ் இந்தியா.